ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூவர்ஸ். வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஹலோ மீடியா நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கிட்டத்தட்ட 170 கண்ட்ரீஸுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகிற ஒரு தமிழ் படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜகமே தந்திரம். ஸோ ஜகமே தந்திரம் அந்த படத்தோட ப்ரிவியூ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எஸ் ஜகமே தந்திரம் 2014 பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் நம்ம தனுஷ் சார்கிட்ட இது மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியாவை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி லண்டனுக்கு போறான். லண்டனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெரிய தலைங்களை கொன்னுட்டு அவன் எப்படி வந்து அந்த லண்டன்ல அவனோட ராஜ்யத்தை வந்து பெருசா எடுத்துட்டு வரான் அப்படிங்கறது தான் வந்து ஒரு ஒன்லைனா வந்து சொல்லி இருந்திருக்காரு. ஓகே, இந்த படம் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் சார் வந்து சொல்லி இருக்கிறாரு. ஓகேவா? பட் இருந்தாலுமே அந்த டைம்ல வந்து தனுஷ் சாருக்கும் அந்த ஸ்டோரிக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம இந்த கதையை தொட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியுமா? ஏன்னா நமக்கு அது வந்து சூட் ஆகுமா ஆகாதாங்கிற குழப்பத்திலே தனுஷாரும் வந்து இருந்திருக்கிறாரு. சரி ஓகே, நம்ம பண்ணலாம்லாம் முடிவுலாம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து பெருசாக அந்த இடத்துல வந்து டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து தனுஷாரோட வளர்ச்சியாக இருக்கட்டும், இங்கிட்டு கார்த்திக் சுப்ராஜோட வளர்ச்சியாக இருக்கட்டும் மிக பெருசாக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அடுத்தடுத்து ஹிட்டு படங்களாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தார். குறிப்பாக வந்து ரஜினி சாரை வச்சு பண்ண பேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து மிக பெருசாக பேசப்பட்டது. அதே நேரத்தில் வசூல் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் படங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வசூலில் கலெக்ட் பண்ண ஒரு படமாக வந்து அது அமைஞ்சிச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த காம்பினேஷன்ஸ் வந்து அகைன் வந்து இணைஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதற்கு இடையில இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது பெருசாக நடந்துச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இந்த படம் வந்து போணுச்சு. அண்ட் எல்லாருமே ஓகே இவங்கள வச்சு பண்ணலாம் இவங்கள வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டாக் வந்து இருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸுக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட இந்த படம் போணுச்சு. ஸோ ஃபைனலி வந்து யாருக்காவது ஒன்று எழுதுனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அப்படி தான் வந்து ராம்குமாரோட ராட்சசனும் வந்து அமைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 15 ஹீரோஸ் வந்து அந்த படத்தை வந்து வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி மறுபடியும் விஷ்ணு விஷாலுக்கே அந்த படம் வந்து வந்துச்சு. அது மாதிரி தான் நிறைய ஹீரோஸுக்கிட்ட போயிட்டு இந்த படம் பண்ணணுமா அப்படிலாம் யோசிச்சு ப்ரொடியூசர்ஸ் அப்படி இப்படின்லாம் போயிட்டு கடைசியில் தனுஷ் சாருக்கே இந்த படம் வந்து அமைஞ்சிச்சு. ஸோ ஒய் நாட் ஸ்டுடியோ சசி சார் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ரெண்டு ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் லண்டனுக்கு போனாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே பண்ணி முடித்தாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்துலேருந்து இந்த படத்துக்கு ஹீரோயினாக வந்து கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ் படங்கள் ஆக்ஷன்லாம் வந்து பண்ணாங்க. ஆக்ஷன் டைமில் ஈவன் நம்ம கூட அவங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவங்கள்ட்ட அந்த டைம்லேயே வந்து கேட்டோம் எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது தனுஷ் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அவையில் அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, இந்த படத்துக்கான கதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்டு. கண்டிப்பாக வந்து அதில் அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஆனால் தனுஷ் சார் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க அந்த இன்டர்வியூலெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் எங்கள்கிட்டையும் பர்சனலாக நிறையா அந்த படங்களை பற்றி சொன்னாங்க அப்பையில். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மதுரையில் எடுத்தாங்க. ஸோ அப்பையில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆனிச்சு. என்ன அப்படின்னா அவர் வந்து ஹாக்கி பேட்டு மீச வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அப்பையில் எல்லாருமே சொன்னது ஒருவேளை பேட்ட வேலனோட பையனோட கதை தான் இதுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சிங்க் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அந்த மதுரையில் ஒரு ரவுடி அதுவும் கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்தில் இப்படி தான் இருந்தான் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறையா வந்து பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு நேம் வந்து வச்சது என்ன அப்படின்னா சுருளி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜெகமே தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ தனுஷாரோட பேர் அந்த படத்தில் வந்து சுருளி, அதனால் சுருளிங்கிற நேம் ஃபஸ்ட்டு வைக்கப்பட்டது. இப்போ ஏன் ஜெகமே தந்திரம்னு மாற்றினாங்க அப்படின்னா, இந்த மதுரையில் சாதாரணமாக இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் லண்டனையே ஆட்சி பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லைன் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஜெகமே தந்திரங்கிற பேர் தான் செமசூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்து வச்சாரு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த படத்தோட ரிலீஸ் பிரச்சனை. எஸ் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 2020 மேலே ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்ச்லேருந்து இந்த கொரோனா இஷ்யூஸ் வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ மே 1 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து நமக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக நம்ம அப்போ தான் பார்த்தோம். தியேட்டர்ஸ் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடிக்கு செல்லப்பட்டது. ஸோ தமிழ் சினிமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிடி மயமாகவே வந்து மாறுனுச்சு. என்ன தான் ஓடிடி வந்துருது எல்லா படமும் வந்து அப்படி ரிலீஸ் ஆகாதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப சூரர் ரிப்போர்ட்டர் மாதிரி படங்கள் வந்து ஓடிடியை நோக்கி போன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இனிமேல் ஓடிடியோட ராஜ்யம் அப்படின்னு தான் சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஜெகமே தந்திரத்தை வந்து பெருசாகவே வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெகமே தந்திரத்துக்கு வந்து நான் 30 கோடி தரேன், நான் 40 கோடி
கோடி தரம்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இல்லை, இந்த படம் வந்து ஓடிடிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தார். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு. ஸோ இன்னமும் வந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸோட நிலைமையிலேருந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். எல்லாருமே கடன் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒன்று ரெண்டு ப்ரொடியூசர்ஸ், ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரி, ஒரு லைக்கா மாதிரி நிறுவனங்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட சொந்த பணத்தை போட்டு எடுக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே கடன் வாங்கி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வட்டி கட்டணும் அப்படி இப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இந்த படத்தை ஓடிடிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட விற்றுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று இருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூங்கிறது நமக்கு தெரியல, அது ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அதை பற்றி தெரியும். ஸோ இப்படி ஓடிடிக்கு இந்த படத்தை கொடுத்ததுனால ப்ரொடியூசருக்கும் தனுஷாருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. அந்த இதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீசரில் தனுஷாரோட பேர் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் ஜெகமே தந்திரத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதில் தனுஷாரோட பேர் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடியூசர் வேணும்னே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலி நெட்ஃப்ளிக்ஸ்ட படம் போயிருச்சு. அவங்க அந்த படத்தை இன்னும் பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க பார்த்திங்க அப்படின்னா 15+ languages, அதுக்கப்புறம் 170+ countriesன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு தமிழ் ஹீரோட படம், அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம தனுஷார் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டார், அது வேறு விஷயம். பட் இப்போ இன்னமும் அதை பெருசாக தூக்கி கொண்டு போகிற மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் பண்ணி இப்போ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 12:30 ரிலீஸ் மதியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், ஏன்னா முன்னாடியும் ரிலீஸ் ஆகலாம் பின்னாடியும் ரிலீஸ் ஆகலாம், ஓடிடி பற்றி தான் நமக்கு தெரியும்ல. ஸோ அது வந்து நடக்க போகுது. ஸோ ஃபைனலி தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படம் வந்து இந்த படம் தான். ஏன்னா என்னதான் கர்ணனில் அவரோட நடிப்பு பெருசாக பேசப்பட்டாலும், ஒரு ஒரு நேஷனல் அவார்டு கொடுப்பாங்கிற மாதிரியெல்லாம் பேசினாலுமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஜெகமே தந்திர மாதிரி ஒரு படம் தான் பார்க்கணுன்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நாளைக்கு பூர்த்தி ஆயிரும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ தனுஷ் சார் ஜெகமே தந்திரம் பற்றி பேசுகிறப்போ இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக வந்து எப்போவுமே இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ண ஒரு படம், அண்ட் கரெக்டான நேரத்தில் வந்து எனக்கு இது அமையுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பல விஷயங்கள்னால இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்க முடியலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக எல்லாரோட வீடுகள்லையும் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் சுருளி இஸ் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாரு அவரோட உரையும். ஸோ நானும் என்னோட உரையை இங்கே வந்து இதோட முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஜெகமே தந்திரம் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து வரும். ஸோ இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட பிளேயிங் 11 வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிருந்த் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மானி.